இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா போதுங்க. ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? சராசரி மக்கள்ல இருந்து பிரபலங்கள் வரைக்கும் அவங்கள காத்து கொள்ள போராடி வந்துட்டு இருக்காங்க. கொரோனா இரண்டாவது அலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பாதிப்பு எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தாங்க போயிட்டு இருக்கு. கொரோனா தொற்றால பாதிக்கப்படுபவரின் எண்ணிக்கையும் அதனால உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் உயர்ந்துட்டேதான் இருக்கு. அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், சினிமா பிரபலங்கள் என பல பேர் கொரோனா தொற்றுக்கு பாரபட்சமின்றி இறந்து போறாங்க. அதுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா பிரபலங்கள் கொரோனா தொற்றால பாதிக்கப்படுவதும் மாய்வதும் தொடர்ந்து வந்து இருக்கு. இயக்குநர்கள் தாமிரா, கே வி ஆனந்த், தயாளன், நடிகர்கள் பாண்டு, மாறன், ஜோக்க துளசி, இந்த மாதிரி பல பேரு காலமாயிருக்காங்க. அந்த வகையில தனுஷோட ஆரம்ப காலத்துல இருந்து நடித்து வந்த நடிகர் நிதிஷ் மீரா நீதிக்கு இறந்து போனார் இல்ல. அது மட்டும் இல்லாம நடிகர் இயக்குநருமான அருண்ராஜா காமராஜ் அவர்களின் மனைவி நீதிக்கு இறந்து போனாங்க. இப்படி இந்த பட்டியல டெய்லி யாராவது இறந்து போயிட்டே இருக்காங்க. பல பிரபலங்கள் எல்லார்கிட்டயுமே சொல்ற ஒரே விஷயம், வீட்டிலே இருங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரபலங்கள் போலவே சாதாரண மக்களோ எப்படி வீட்லயே இருக்கிறது அப்படின்ட்டு பல நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்திலே பாத்தீங்கன்னா இதோட 15 மேற்பட்ட பிரபலங்கள் காலமாயிருக்காங்க. அப்படி இந்த வரிசையில அடுத்து யாருமே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் பல பேர் வேண்டிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல குக் வித் கோமாளி மூலமா ஃபேமஸ் ஆன அஸ்வின் இப்போ ஒரு பதிவை அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காரு. போதும், இது வரைக்கும் இழந்த மக்களே போதும், இதுக்கு மேலும் இழக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, எல்லாருமே தயவு செஞ்சு பாதுகாப்பா வீட்லயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம அஸ்வினுக்கே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கான். விஜய் டிவி நடத்தும் பல நிகழ்ச்சிகளை பாதுகாப்பு நடவடிக்கை என்பதும் கொஞ்சமும் இல்லாம இருந்து வந்துட்டு இருக்கான். அதனால பிக் பாஸ் ஜோடி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பல பேருக்கு கொரோனா தொற்று இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கான். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.